விஜயா செஞ்சு சரி இல்லை இனி போதும் பார்க்கலாம் வாங்க எப்பிசோ ரொம்பவே அருமையாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோன்னு கேளுங்க அதுக்குன்னு எந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் அவங்க ஆதரவு தாங்க விஜய்க்கு வந்து சாப்பாடு வந்து பரிமாறலான்னு இருக்காங்க நம்ம சொன்னாங்க அப்போனு பார்த்து வேதோவலி அம்மாவோ சந்திரமோகனும் சோப்பாவில் உட்காந்துட்டு இருக்காங்க அம்மா வாங்கம்மா சாப்பிட்லாம் சொத்து தான் பிரிச்சிருக்கு சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லவே இல்லை நீங்கள் எல்லாமே என்றைக்குமா நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் இந்த அன்பு பாசல்லாம் இத்தனை நாள் போச்சு சரி போ கூப்பிட்ற இருந்தாலும் எங்களுக்கு வேணாம் நாங்கள் மானச சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்டுக்கிறோம் நீ போப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஸ்னேகா சாப்பாடு வந்து இருக்காங்க இருப்பினும் அவங்க சாப்பிட்ற மாதிரி தோணவே இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி சுகமாக வந்து கை அளம்பிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க என் புருஷனை வந்து நிம்மதியாக சாப்பாடு கூட சாப்பிட உடாத அளவுக்கு நீங்கள் பாடாகப்படுத்துறீங்களே இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு ஸ்னேகா சமைச்ச சாப்பாடெல்லாம் கிச்சனில் வச்சுட்டு நானும் சாப்பிடாம போயிட்டேன் பெற்றவங்களாம் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸ்னேகா வந்து கண்ணாப்பிடனா திட்டிட்டு அப்படியே மாடிக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க வித்யா சஞ்சயும் கீழே இறங்கி வராங்க சாப்பாடு எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க நீங்கள் வந்து சாப்பிட்லாமே சொத்துதான பிரிச்சிருக்கோன்னு சொல்லி அதே மாதிரி பேசுகிறாங்க நம்ம சஞ்சயும் வித்யாவும் இப்போ விஜய் வந்து கேட்டான் அவனும் பாசமாக தான் கேட்டான் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் சமைச்ச சாப்பாடு நான் சாப்பிட்டா என்ன பண்ணுறது ஓரம் வச்சாங்க காட்டுறீங்கன்னு அவன் வந்து புரிஞ்சுப்பான் அதனால் கண்டிப்பாக எங்களால் சாப்பிட முடியாது அப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க நாங்கள் எல்லாேருக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கோம் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சமைக்கலை எனக்கு வயரும் மனசு நிறைஞ்சிருக்கு விஜய் வந்து கேட்டதுக்கே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்லி வேதோலி அம்மா மட்டுக்கும் மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் நான் சொல்லிட்டேன்லப்பா நான் மானசா சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி மானசா சந்திரமோகன் எல்லாரும் வந்து மாடிக்கு போகிறாங்க சந்திரமோகன் திருப்பி வந்து திரும்பி நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் இந்த வீட்டில் ரொம்ப தான் இருக்காங்க ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்ம குடும்பத்தை வந்து பாடாகப்படுத்துது சீக்கிரம் எல்லோரும் ஒன்று சேர்ந்துடும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சாப்பாடு விஷயத்தில் எல்லோரும் நல்லவங்களாக இருக்காங்களே அது வரைக்கும் சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடு பொண்ணுன்னு நினைக்கிறதுக்கே வந்து ரொம்பவே நன்றிமான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க இது சாதாரண விஷயம் இதுவே பெரிய விஷயம் அளவுக்கு ஆகிடுச்சேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வித்யாவும் சஞ்சயும் வித்யா வந்து இதெல்லாம் நினச்சி ரொம்பவே சுகமாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து சஞ்சய் வந்து சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு ரொமாண்டிக்காக வந்து பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க என்ன டார்லிங் எப்படி இருக்க எதுக்குடா என் பக்கத்தில் வந்துகிட்டு இருக்க நான் எதுக்கு வரேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் முத முதல்ல உன்னை எப்படியெல்லாம் தெரியுமா லவ் பண்ணேன் அதெல்லாம் உனக்கு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஒன்றும் நிரூபிக்க வேணாம் இப்போ என்ன வேணும் உனக்கு வீட்டில் ஆகும்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு இங்கே வந்தால் என்னடா வேறு மாதிரி ஃபீலிங்கில் வந்து உட்காந்துருக்க விதியா எங்கே தான் பிரச்சனை இல்லை வீட்டில் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கே தடை போட்டால் எப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம செஞ்சு எப்போதும் போல் இதை கேட்டேன் வந்து கடுப்பாயிட்டாங்க ஒன்று ஏஞ்சிட்டாங்க சரி நான் உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டா முதல்ல வந்து நீ இந்த கலர் ஜாக்கெட் போட்டிருந்த புடவை கட்டியிருந்தேன் அது மட்டுமா நான் கவனிச்சிருந்தேன் நீ தோடும் கூட ஜிமிக்கி வந்து கலர் ஜிமிக்கி வந்து போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா எப்படி இதெல்லாம் உன்னால் கரெக்டாக வந்து சொல்ல முடிஞ்சிச்சு சஞ்சய்னா யார் என்ன நினச்சேன் அவனுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் என்ன அன்பா பாசமாக இருக்க தான் ஆசைப்பட்றான் ஆனால் என்ன பண்ணுறது சில பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க பிரச்சனை யார் வீட்டில் தாமா இல்லை அதுக்குன்னு வாழாமல் விட்ருவாங்களா கீழே வந்து எல்லாரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டாங்க மானச்சாரம் சமைச்ச சாப்பாடு வந்து அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்டாங்க அது போதாதா அது மட்டும்தான் தான் இங்கே பிரச்சினை நினைச்சியா நம்ம குடும்பம் திருப்பியும் பழையபடி ஒன்று சேரணும் தான் நான் ஆசைப்பட்றேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ப வித்யா திருப்பியும் முதலேருந்து ஆரம்பிச்சிட்டியா நான் உனக்காக என்னென்னலாம் சொன்னேன் நீ சொல்ல வேண்டியது தானே என்ன கலர் பேண்ட் போட்டிருந்தேன் சட்டை போட்டிருந்தேன் முடியை வந்து எந்த வாரி வாரியிருந்தேன் அதுவா சஞ்சய் பார்த்தியா அப்போனா நீ என்ன என் மேலே காதல் வைக்கல அப்படின்னு சொல்லி நான் என்ன ஒன்று வம்பா இழுத்தேன் ஆனால் நீ என்ன பண்ணுற என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற சரி நான் எப்படி நடந்துக்கணும் எனக்கு எதுவும் வேணாம் ஒரே ஒரு முத்தம் மட்டும் தெரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சஞ்சய் முத்தம் தானே அப்புறமேட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா சரின்னு சொல்லி கிட்டங்க வந்து வரப்ப கண்ணத்துல தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக வந்து திரும்பிடுறாங்க அந்த இடத்துல திருட்டு பயில எதுக்குடா திரும்பினேன் இல்லைம்மா ரொம்ப நேரம் ஆச்சா நீ வரியா வரலையான்னு தெரிஞ்சிக்க தான் வந்து திரும்பினேன் நீ இனிமேட்டு இந்த ரூம்லேயே இருக்கக்கூடாது நான் எதுக்கு இந்த ரூம் விட்டு போனோம் ஒன்றா பெட்டையும் ஒரு தலாணி போர்வை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வந்து வாசலில் வந்து போடுறாங்க அந்த இடத்துல நீ மரியாதையாக வெளில போறியா என்ன இத்தனை நாளாக சேர்ந்தா வாழ்ந்துட்டோம் இதுவும் ஒரு நாள் கடந்து போகும்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்று அப்படியே அடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் மட்டும் கிராஸ் ஆகிறாங்க என்னடா இங்கே ஒரு மனசை வந்து ரொம்ப கவலையாக சோகமாக வந்து நீ போர்வை எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தான் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்காம இவன் மாட்டுக்கும் போகிறான் ஒருவேளை அண்ணியும் துவத்தி விட்டுருப்பாங்களோ இருந்தாலும் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம மாட்டும் மொட்டை மாடியில் நிம்மதியாக காற்று வாங்கிட்டே தூங்க போகிறோன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் தூங்குற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விழிஞ்சிருச்சு வித்யா வந்து கியூட்டாக அழகாக வந்து சமைக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஸ்னேகா வந்து என்னம்மா சாப்பாடு ரெடி பண்ணிட்டே இல்லையா நம்ம சீக்கிரம் வந்து காலேஜுக்கு வந்து போகணும் நம்ம லேட்டாக வந்து போக்கூடான்னு சொல்லி விஜய் வந்து சொன்னனால கீழே கொடுக்கணும்னு வராங்க கிச்சனில் வந்து வித்யா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சமைச்சிட்ருக்காங்க எனக்கு டைம் ஆகுது அக்கா வெயிட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க இவளை எப்படி இருந்தாலும் வம்பு எழுக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுதுன்னு சொல்கிறான்ல அக்கா சமைச்ச சாப்பாடு வந்து இறக்கியாக வைக்க முடியும் வெந்துருச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால வெளில வந்துடுறாங்க என்ன ஸ்னேகா சமைச்சியாங்கிற மாதிரி விஜய் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைங்க சமைக்கலைங்க ஏன் என்னாச்சு இந்த கிச்சன் அவங்களுக்கு தான் சொந்தமா நம்மலாம் வரவே கூடாதான் சொத்தை நீங்கள் தானே பிரிச்சிங்க கிச்சனிகமாக உங்களுக்கு பேரில் எழுதி கொடுத்துருக்கோம் நான் சமைச்சதுக்கப்புறம் தான் நீ வரணும் உனக்கும் கிச்சனுக்கும் என்ன சம்மந்தம் இத்தனை நாள் அனியாக சமைச்ச இந்த வீட்டில் சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுனாங்கிற மாதிரி விஜய்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையிலேயே இதெல்லாம் யார் கேட்டது மானசாவா சேச்சா மானசா கேட்டிருந்தால் நான் எங்கே இவ்வளோ கோவப்பட போகிறேன் எல்லாம் சின்ன மேடம் தான் வித்யாவா கேட்டால் ஆமாங்க உங்களையும் கண்ணத்தில் அடித்தா இப்போ என்னையும் செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்கா என்னங்க பண்ணுறது ஒன்றும் புரியல வாங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அநியாயத்தை கண்டா பொங்கணும் நம்ம மேலே தப்பு இல்லாதப்ப நம்ம எதுவுமே பேசாமல் தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக முடிவெடுக்கிறாங்க நம்ம விஜய் வித்யா வந்து சமைச்சு முடிச்சிடுறாங்க சஞ்சய் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வராங்க சாப்பாடு வையுமா அப்படின்னு சொல்லும்போது அக்கா நீங்கள் போய் சமைச்சிக்கோங்க என்னது சஞ்சய் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் இவ்வளோ நேரம் வந்து ஸ்னேகா வேற மாதிரில சொல்லிட்டு இருந்தான் ஒன்றும் புரியலையே நம்ம முன்னாடி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா வெளியில் இருக்கும்போது எல்லோரும் இருக்கும்போது ஒரு பேச்சு உள்ளுக்குள்ளே தனியாக இருக்கிறப்போ இன்னும் ஒரு பேச்சு அக்கா போய் சமைச்சுக்கோங்க உன்னை விஜய் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னமா நினச்சிக்கிட்டு இருக்கா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது சொல்லி வை என்னடா என் பிரச்சனைமுன்னா என் மனைவி என்ன பிரச்சனை பண்ணா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அவளாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டே கிச்சன் அவளுக்கு மத்தம்தான் சொந்தமா நாங்களாம் வந்து சமைக்கக்கூடாதான் அது மட்டும் சொன்னால் வேற என்னெல்லாம் சொன்னால் சொத்த பிரிச்சதுனால கிச்சன் என்ன உங்கள் பேருக்கு எழுதிருக்கு கிச்சனில் நான் சமைச்சது போக தான் நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு உன் மனைவி வந்து சொல்லியிருக்கா இதை வந்து ஸ்னேகா வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க ஏங்க இதெல்லாம் பேச வேணாங்க அப்புறம் நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை எட்டு கட்டி பேசுகிறேங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி ஸ்னேகா வந்து கொண்டக்க மண்டக்கா பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து வித்யா வந்து கடுப்பாயிட்டாங்க உண்மையிலேயே அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு சாதகமாக பேச்சை வந்து திணிச்சு பேசாதீங்க அது ரொம்பவே கெட்ட பழக்கம் யார்கிட்டையும் நடந்த உண்மையை மட்டும்தான் பேசணும் இது மாதிரி எட்டு கட்டி பேசுறதுலாம் செட்டே ஆகாது பார்த்திங்களாங்க நான் பேசுனதே வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க நீ பண்ணதெல்லாம் தப்பு தான் எப்போ விஜய் மொத்தமாக வந்து மாறிட்டீங்க சரி விடுங்க நீங்கள் சமைக்க வந்து லேட் ஆகிடுச்சா உங்க நாங்கள் சமைச்சிருக்கோம் எல்லாருக்கும் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க உன் கையால் நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்போனா இத்தனை நாளாக என் கையில் வந்து சாப்பிட்டதே இல்லையா அது விஜய் வேற விஜய் நீ என்னை கை நீட்டி அடிச்சுட்டு அதெல்லாம் மறக்க முடியுமா சரி அம்மாடி தப்பு தான் நான் தான் பேசுனேன் அது மாதிரி மன்னிச்சிருங்க பார்த்தீங்களாங்க பேசுறதுலாம் பேசிவிட்டு மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி கேட்டால் அது கூட உங்களை அடித்தப்போ கூட எல்லாரும் சொன்னாங்கங்கிற ஒரே காணத்துக்காக தானே மன்னிப்பு கேட்டாங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை மானசா இங்கே வாமா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆச்சு தெரியுமான்னு சொல்லி நடந்ததெல்லாம் ஸ்னேகா வந்து சொல்கிறாங்க அண்ணி உங்களை கிச்சனுக்கு போகக்கூடாது கிச்சன் அவங்களோடன்னு சொன்னாங்களா சும்மா அது மாதிரிலாம் பேசாதீங்க நானும் நீங்கள் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே நடந்தேன் ஓ பார்த்தீங்களாங்க இந்த வீட்டில் நம்ம மட்டும்தான் தன்னு இருக்கும் வீட்டை விட்டு எல்லோரும் போக மாட்டாங்களா நம்ம வந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லோரும் கஷ்டப்படுத்துவாங்களாம் நம்மளும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாங்க ஆனால் சஞ்சையும் விதியாவை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க எந்த ஊரில் இதெல்லாம் நியாயமாக போச்சு நீங்கள் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு ஆசீர்வாதம் பண்ண வச்சதுனால பிரச்சனை பண்ணுறாலே எங்கே நம்ம யோசிக்கிறாங்க சந்திரமோன் இதெல்லாம் வச்சு பிரச்சனை பண்ணாத பார்த்தீங்களாங்க இதுக்கு தான் ஹோட்டலில் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன நீங்கள் தான் கேட்க மாட்டீங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல